ஹாய் கைஸ், என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 2019 சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸை வந்து எனக்கு ஒரு வீடியோவை கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஆக்சுவலாக நிறைய நியூஸ் இருக்குது. ஒரு இயர்க்கு எடுத்துக்கினீங்கன்னா, ஏன் ஒரு மந்த் வைஸ் எடுத்துக்கினீங்கனாலே நிறைய நியூஸ் வரும். ஸோ 2019 நிறைய சைபர் செக்யூரிட்டி நியூஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக நான் வந்து டேட்டா பிரீச்சஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டாப் 10 டேட்டா பிரீச்சஸை மட்டும் கம்பைல் பண்ணி இங்கே வந்து இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 10th பொசிஷனில் இருக்கிற ஒரு நியூஸில் வந்து 108 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே ஆச்சுன்னா, இது வந்து கேசினோ ஆன்லைன். ஸோ கேசினோ ஆன்லைன் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. கேசினோ ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து இந்த எலாஸ்டிக் சர்ச் சர்வர் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணாதனால 108 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டார்க் வெப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு எலாஸ்டிக் சர்ச் அப்படின்னா என்னன்னு தெரியலனா, நீங்கள் வந்து கண்டிப்பாக MySQL, போஸ்ட்க்ரெஸ் இந்த மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் எலாஸ்டிக் சர்ச்சில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வரை வந்து எப்போவுமே ப்ராப்பராக செக்யூர்டாக இருக்கணும், ப்ராப்பர் ஆத்தன்டிகேஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி விபரீதங்கள் எப்போவுமே நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த எலாஸ்டிக் சர்ச்னால தான் இந்த மாதிரி டேட்டா பிரீச்சஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இது வந்து நம்பர் 10 பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்பர் 9th பொசிஷனில் இந்த ஹேக்கில் வந்து 139 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தோம்னா, என்னுடைய கேன்வா பிரீச். ஸோ ஏன் இது என்னுடையன்னு சொன்னேன்னா, நானும் இந்த கேன்வா அப்படிங்கிற வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ தம்ப்நெயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த தம்ப்நெயில்ஸ், இந்த தம்ப்நெயில் இமேஜஸ் எல்லாம் canva.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணது இல்லாமல் ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன், யூசரோட இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட், ஸோ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க டார்க் வெப்பில். ஸோ இது எதனால ஆச்சுன்னா, எங்களுடைய டேட்டாபேஸ் சர்வர் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணல, அதாவது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஏதோ ஒரு வல்னரபிலிட்டியை வச்சு அந்த டேட்டா வந்து டம்ப் பண்ணி டார்க் வெப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கேன்வா பிரீச். நெக்ஸ்ட்டு நம்பர் 8 பொசிஷனில் வந்து 202 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா, சைனீஸ் ஜாப் போர்ட்டல். ஸோ ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் ஜாப் அப்ளிகேஷன், அதாவது யூசருடைய அப்ளிகேஷன் டேட்டா, அவங்க வந்து என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க, என்ன அவங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இது வந்து எதனால் எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா, அவங்க வந்து MongoDB சர்வர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MongoDB வந்து MySQLக்கு ஆப்போசிட். MySQLல எப்படி டேபிள்ஸ் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோமோ, அதே மாதிரி MongoDBல வந்து JSON டேட்டா டைப் மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இந்த MongoDBக்கு வந்து ப்ராப்பர் அத்தன்டிகேஷன் இல்லாதனால 202 மில்லியன் ரெக்கார்ட்ஸை வந்து யாரோ வந்து டம்ப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் 8 பொசிஷன். நம்பர் 7 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 275 மில்லியன் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன் டேட்டா தான். ஸோ இது வந்து எதனால் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா, MongoDB வந்து ப்ராப்பராக மிஸ்கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AWS S3, உங்களுக்கு AWS S3 இந்த கான்செப்ட் தெரியலன்னா, நான் செப்பரேட்டாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் எடுக்கிறேன் செப்பரேட் பிளேலிஸ்ட்டில். இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்த S3 பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் AWS-ல. ஸோ S3 பக்கெட்ஸில் தான் நம்மளாம் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுவோம் க்ளவுடில். ஸோ அந்த க்ளவுட்க்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்பர் பர்மிஷன்ஸ் வந்து செட் பண்ணல. ஸோ அந்த பர்மிஷன்ஸ்னால இவ்வளோ மில்லியன் ரெக்கார்ட்ஸும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்பர் 7 பொசிஷன். நம்பர் 6 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 275 மில்லியன் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது வந்து எதனால் நடக்குதுன்னா, தேர்ட் பார்ட்டி FB டேட்டா. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக் டேட்டா வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அது எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபேஸ்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்ட் பார்ட்டி FB டேட்டா. தேர்ட் பார்ட்டினா, இப்போ முக்கியமாக ஒரு ஃபேஸ்புக் மூலமா ஒரு அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேண்டி க்ரஷ். ஸோ கேண்டி க்ரஷ்க்கு நீங்கள் லாகின் பண்ணோன்னா ஃபேஸ்புக் வழியாக லாகின் பண்ணுறீங்க. ஸோ ஃபேஸ்புக் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி இந்த கேண்டி க்ரஷ் அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை வந்து ஆக்சஸ் கேட்குது, அலோ ஆர் டினை அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து அலோ கொடுப்பீங்க. ஸோ அந்த டேட்டா வந்து கேண்டி க்ரஷ்க்கு வந்து இருக்கும். ஸோ கேண்டி க்ரஷ் வந்து என்ன பண்ணோன்னா, இத்தெல்லாம் அவங்க வந்து செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸ்புக் வந்து இதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட லிங்கே இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கேண்டி க்ரஷ் மேலே தான் பழியை வந்து சுமக்க வேண்டியதாக இருக்கும்.
ஸோ கேண்டி கிரஷ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஏடபிள்யூஎஸ் எஸ்த்ரி பக்கெட், சேம் நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான், எஸ்த்ரி பக்கெட்டை வந்து மிஸ்கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 275 மில்லியன் ரெக்கார்ட்ஸும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி எஃபி டேட்டா இருக்கும், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே செக்யூர் பண்ணணும், ஏன்னா ஃபேஸ்புக் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூசர் ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே சோஷியல் நெட்ஒர்க் வந்து எஃபி. ஸோ தேர்ட் பார்ட்டி சைட்ஸும் அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து செக்யூராக வச்சுருக்கணும். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபேஸ்புக் டேட்டா இன்ஃபர்மேஷனில் அவ்வளோ ஒன்றும் நீங்கள் வந்து அப்டேட்டடாக வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா 617 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பைலேஷன் ஆஃப் நிறையா டேட்டா பிரிச்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 16 ஹேக்டு வெப்சைட்ஸுடைய டேட்டா வந்து டார்க் வெப்பில் இருக்குது. ஸோ நம்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டப் ஸ்மாஷ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் முக்கியமாக டப் ஸ்மாஷ் வந்து யூசர் பேஸ் வந்து சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 162 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து டார்க் வெப்பில் ஆல்ரெடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மை ஃபிட்னஸ் பால், அப்புறமா நிறைய ஒயிட் பேஜஸ், ஆர்மர் கேம்ஸ். ஸோ இதெல்லாமே ட்ரீம் மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட் வந்து கம்பைல் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து டார்க் வெப்பில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஃபோர்த் பொசிஷன், 885 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமெரிக்கன், கண்டிப்பாக இந்த கம்பெனி பேர் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபஸ்ட் அமெரிக்கன் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆர்கனைசேஷன் அது. ஸோ இவங்களும் சேம் அதே தப்பு தான் பண்ணியிருக்காங்க, ஏடபிள்யூஎஸ் எஸ்த்ரீ பக்கெட்ஸை வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணாதனால இவ்வளோ ரெக்கார்ட்ஸும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட் பொசிஷன், 1 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இது வந்து ட்ரூ டைலாக். ஸோ ட்ரூ டைலாக் வந்து இவங்க வந்து அஜூரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட். ஸோ சாரி வெப்சைட் இன்னும் அவ்வளோ டீட்டெயில்ஸாக ஒன்றும் தெரியல. ஸோ ட்ரூ டைலாக் வந்து ஆக்சுவலாக ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அது, இந்த எஸ்எம்எஸ் ஏபிஎஸ் எல்லாம் எப்படி சென்ட் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் ட்ரூ டைலாக்னால தான் முடியுது. ஒரு கம்பெனி வந்து எஸ்எம்எஸ் ஏபிஎஸ் எல்லாம் சென்ட் பண்ணோன்னா அவங்க வந்து ட்ரூ டைலாகை வச்சு அவங்க வந்து எஸ்எம்எஸ் எல்லாம் யூசர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எஸ்எம்எஸ் சொல்யூஷன்ஸ் இது. இது மட்டும் இல்லாமல் 900+ செல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல், ஜியோ. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ டேட்டாவும் இது மூலியமாக தான் அவங்களால ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை வந்து ஹேக் பண்ணதுனால 1 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் செகண்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா 4 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. எதனால் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, என்ன ரெக்கார்ட்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா லிங்க்டின் டேட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, ஃபேஸ்புக், முக்கியமாக மெயின் சோஷியல் நெட்ஒர்க்குடைய ப்ரொஃபைல் டேட்டா தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஆனால் பீப்புள் டேட்டா லேப்ஸ், பிடிஎல் அப்படின்னு சொல்கிறோம். சேம் மிஸ்கான்ஃபிகரேஷன் தான் எலாஸ்டிக் சர்ச். ஸோ எலாஸ்டிக் சர்ச் வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பொதுவாக அந்த எலாஸ்டிக் சர்ச் சர்வருடைய ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டைரெக்டாக ப்ரௌசருக்கு போட்டு ஆக்சஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த 4 பில்லியன் ரெக்கார்ட்ஸும் உங்களால் பார்க்க முடியும், அவங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக அந்த ஐபி யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணி 4 பில்லியன் ரெக்கார்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்துச்சு, யூசர் இன்ஃபர்மேஷன், அதாவது இமெயில், அதர் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன், யூசர் நேம், அவங்களுடைய என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருந்துச்சு இல்லை. ஸோ இது வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாமே செப்பரேட்டாக போகிறதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் லிட்டில் நம்பர் ஆஃப் டேட்டா பிரிட்ஜஸ் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஒன், ஃபோர்ட் நைட்டு, ஹோஸ்டிங்கர் இருக்குது, யூரோப்பியன் ஹோட்டல் குரூப், ஸ்ப்ரிங் டேட்டா பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன், இது வந்து ஆக்சுவலாக பிரீச் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்கிறேன். ஒரு வெப்சைட் இருக்குது ஆக்சுவலாக, ஹேவ் ஐ பீன் பான் அப்படின்னு. ஸோ ஹேவ் ஐ பீன் பான் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு demo.testwire.net, நான் இவ்வளோ நேரமாக டிஸ்கஸ் பண்ண டேட்டா பிரீச் பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இன்னும் வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் இருக்குது, demo.testwire.net. ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் யூஸ்வலாக எக்ஸாம்பிள்ஸ்க்கெல்லாம் இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரியல் வேர்ல்டு நினச்சிக்கோங்க, demo.testwire இருக்குது. ஸோ இதில் வந்து 10,000 கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், டேட்டாபேஸை வந்து பார்க்கலாம், டேட்டாபேஸை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அந்த வெப்சைட் மூலயமாகவோ
ஏதோ ஒரு அவங்களுடைய சர்வர் மூலயமாவோ ஏதோ ஒரு ரீதியாக ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்கும், அந்த மிஸ்கான்ஃபிகரேஷன் மூலயமா டேட்டாவை வந்து டம்ப் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, என்ன சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டார்க் நெட், அதாவது டீப் வெப்பில் வந்து காசுக்கு, பிட்காயின்ஸுக்கு வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே அப்லோட் பண்ணிட்ட உடனே யாராச்சும் ஒயிட் ஹேட்ஸ், இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒயிட் ஹேட்ஸ், இந்த குட் செக்யூரிட்டி பீப்பிளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டீப் வெப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் demo.testfire.net உடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீப் வெப்பில் டார்க் வெப்பில் யாராச்சும் வித்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாவ் ஐ பீன் பான், ஹாவ் ஐ பீன் பான்.com. ஸோ இந்த ஹாவ் ஐ பீன் பான்டுக்கு அந்த குட் செக்யூரிட்டி பீப்புள் வந்து ட்ராய்ஹண்ட், இந்த வெப்சைட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் வந்து ட்ராய்ஹண்ட், அவன் தான் இந்த வெப்சைட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராய்ஹண்ட்.com ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இவனை நீங்கள் ட்விட்டரில் கூட ஃபாலோ பண்ணலாம். விஷயம் என்ன நடக்கும்னா அந்த வெப்சைட்டுடைய டேட்டாலாம் டார்க் வெப்பில் இருந்துச்சுன்னா அந்த குட் செக்யூரிட்டி காய் வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராய்ஹண்ட் அப்படிங்கிற ஆள்கிட்ட கொடுத்துருவான். ஸோ அப்படி கொடுத்துட்டு ஹேவ் ஐ பீன் பான் டேட்டா பேஸில் அதை வந்து ஆட் பண்ணிடுவான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்மளுடைய இமெயில் வந்து செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இமெயில் வந்து இங்கே நான் செக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் sample@example.com. நீங்கள் வந்து உங்களுடைய இமெயிலை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய இமெயிலை வந்து ஆல்ரெடி டார்க் வெப்பில் இருக்கா, அதாவது உங்கள் இமெயிலுக்கு கரஸ்பாண்டிங்காக பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sample.example.com அப்படின்னு ஒரு இமெயில் கொடுத்துருக்கேன். இந்த இமெயிலுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓனோ பான் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 36 பிரீச்சட் சைட்ஸ், அதாவது இந்த இமெயிலை வச்சு 36 சைட்ஸில் வந்து யாரோ லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைட்ஸை எல்லாருமே யாரோ ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணி அந்த டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி டீப் வெப்பில் இருக்குது. ஸோ இது தான் இதோடைய மீனிங். ஸோ இந்த வெப்சைட்ஸ் கூட எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போலோவில் இருக்குது, கேன்வா இருக்குது, கலெக்ஷன் ஒன். நான் இப்போ தான் அந்த ஸ்லைடில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த கலெக்ஷன் ஒன் வேறு ஒன்றும் இல்லை, டீப் வெப்பில் இருக்கிற அத்தனை யூசர் நேம்ஸும் இமெயில் அட்ரஸஸும் பாஸ்வேர்ட்ஸும் எல்லாமே கம்பைல் பண்ணி யூனிக்காக ஒரு கலெக்ஷனை சேர்த்து வச்சுருக்கான், அதாவது இந்த ஹாவ் ஐ பீன் பான் .com. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்தெந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஹேக் ஆகிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னா ஓகே, உங்களுடைய இமெயில் அதாவது உங்களுடைய டேட்டா வந்து சேஃபாக இருக்குது. சப்போஸ் ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அந்த வெப்சைட்டுக்கு போய் அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் .com-ல 700 million ரெக்கார்ட்ஸ், அதுவும் யூனிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக ஒரு வெப்சைட் ஹேக் ஆகுதோ இல்லையோ, முக்கியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த வெப்சைட் பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு போய் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். ரெகுலராக நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் டிஃபிகல்ட்டான பாஸ்வேர்ட்ஸாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாகலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் பாஸ் அப்படிங்கிற பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கீ பாஸ், இல்லை ஒன் பாஸ், நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுங்கள், டிஃபிகல்ட்டான பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக சோஷியல் மீடியா வெப் அப்ளிகேஷன்ஸ் இல்லைனா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸில் எப்போவுமே ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே செக்இன் பண்ணியிருக்கேன், அங்கே செக்இன் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ண போகாதீங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக நீங்கள் வந்து சோஷியல் வெப்சைட்ஸில் எக்ஸ்போஸ் ஆகிறீங்களோ அவ்வளோ கம்மியான இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி டார்க் வெப்பில் வந்து இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நான் இனிமேல் இந்த பிளேலிஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ எவ்ரி மந்த்தும், அதாவது எவ்ரி மந்த்துண்டும் நான் வந்து அந்த பர்டிகுலர் மந்தோடைய இம்பார்ட்டன்ட் சைபர் நியூஸை வந்து நான் வந்து இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன்.